என்னோட ஸ்கெட்ச் புக் எங்க? அப்புறம் மெல்வா எங்க? இத பாரு, நீ ஏன் என்கிட்ட மெல்வா பத்தி கேக்குற? நீ மாட்டிக்கிட்ட. நீ லைப்ரரிக்கு வந்து ஸ்கெட்ச் புக் எடுத்ததெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். என் மேப்பை வேற ஃபாலோ பண்ணிருக்கேன். உனக்கு மெல்வா எங்க இருக்கான்னு தெரியும். ஒரு எலி காணாம போனதுக்கு குற்றவாளி மாதிரி என்ன நடத்துற? இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடந்ததே கிடையாது. என்னோட பிறந்த நாள் ஏன்னா இப்படி போதும்? உனக்கு ஒன்னு தெரியுமா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்படியா? ஹூப்பி பர்த்டே டு யூ. சரி, என்னோட ஸ்கெட்ச் புக் எங்க இருக்குன்னு சொல்லு. நான் அதை தொலைச்சிட்டேன். போன வருஷத்துல இருந்து நான் அதை எவ்வளவு பத்திரமா வச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு அந்த ஸ்கெட்ச் புக்கோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? ஒரு தத்ரூபமான படத்தை எடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், எடுக்கட்டுமா? தயவு செஞ்சு என்ன வச்சு அதை எடுக்காத. ஏய், நாம ரெண்டு பேரும் ஏதாவது ஒரு புது சாதனை பண்ணணும்ப்பா. நம்மளா பண்ண மாதிரி தான். இரு, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். டாவ் ஆ டைகர், இதையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம்? இதெல்லாம் பார்க்கும் போது அனிமேலியால ஒரு இடத்தை பிடிச்சு சொந்தமா ஒரு தீமை கட்ட ஆசைப்படுறான்னு எனக்கு தோணுது. இத பாருங்க, டைகர் லேண்டா. ஆமா, அந்த இடத்துக்கு பேரு டைகர் டவுன். இது நான் வச்சிருக்க பேரு. உனக்கு எதனா தோணுச்சுன சொல்லு. சுயநலவாதி செட்டின் வேணா வெயி. பேர் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்படி பச்சை பசேல்னு இருக்கிற ஊரை அழைச்சு எதுக்கு டூரிஸ்ட் ஸ்பாட் ஆகணும்னு நீ ஆசைப்படுற? இது என்னோட சின்ன வயசு கனவு. அலெக்ஸ், கனவெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் அங்க பாரு. எனக்கு இன்னொரு பேர் இப்ப யோசனைக்கு வருது. வண்ட சிட்டின்னு வெய். பாத்தியா, நான் தொலைச்ச ஸ்கெட்ச் புக்கை எப்படி கண்டுபிடிச்சு கொடுத்தது பாரு. போய் எடுத்துக்க. ஆமா, ரொம்ப நல்ல வண்டு. ஆனா நாம எப்படி அதை போய் எடுக்கிறது? நாம என்னைய சேர்த்துக்கிற? ஏன்னா அதை நான் பத்திரமா வச்சிருந்தா நீத தேவையில்லாம அதை எடுத்துட்டு வந்த. நான் அது இல்லாம இங்க இருந்து போற மாதிரி இல்ல. ஓகே ஃபைன். ஓ, என்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு. நீ போய் எடுத்துட்டு வா, நான் இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன். நீ மாட்டிக்கிட்டா கண்டிப்பா உன்னை விட்டு போக மாட்டேன். என்கிட்டயும் அதே மாதிரி ஒரு திட்டம் இருக்கு. என்ன கொஞ்சம் பாரு. ஏய், ஒண்ணுதான், நான் இங்க இருக்கேன் பாரு. சரி, என்ன விஷயம் சொல்லு. நீ பாசா இருக்க ஆசைப்படுறியா? கண்டிப்பா இந்த விஷயத்துக்கெல்லாம் உன்னை நான் வரவேற்பேன். ஏ பூச்சியே, எதுக்கு என்ன பயமுறுத்துற? பின்னாடி வராத, சொன்னா கேளு, என்னை விட்டுட்டு வேணா. தேவையில்லாம நான் இங்க வந்துட்டேன். சுத்தமா இந்த இடம் எனக்கு செட்டே ஆகாது. இப்பதான் புரியுதா உனக்கு? சரி, ஓகே, என் புக் எனக்கு கிடைச்சிருச்சு. வாழ்த்துக்கள். சரி, இங்க இருந்து போறதுக்கு ஏதாவது வழி கண்டுபிடிங்க. நாங்க எதுவும் பண்ணலப்ப. நாங்க ஏதோ கேமரா வச்சு ஷூட் பண்றோம் நினைச்சிடாதீங்க. மெல்பா இங்க. அவங்க இல்ல. சரி, அது என்னது? இது என்ன? எதுவும் கேட்காதீங்க. நான் போன இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டேன். இருந்தாலும் நம்பிக்கையை விட மாட்டேன். என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ் மிஸ் ஆன மெல்பாவை கண்டுபிடிக்கிறது, அதை தொடர்ந்து செய்வேன். இதுவே என்னோட கடைசி கேஸாவும் இருக்கும். நம்பிக்கையை கைவிட்டுறது அலெக்ஸ். ஆமா, அதனாலதான் உனக்கு புக் கிடைச்சிருக்கு. அதாவது நம்பிக்கையை கைவிடாம இருக்கிறது நல்ல விஷயம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.
அட்லீஸ்ட் ஆறுதல் சொல்ல நீங்களாவது இருக்கீங்களே. நீங்க எதையோ தேடி போய் தொலைஞ்சிட்டீங்கன்னு சொன்னாங்க. தொலைச்சத கண்டுபிடிச்சிட்டேன். இதெல்லாம் ஒரு செட் அப் டிராமா தான். உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கதா இப்படி பண்ணோம்? என்னால நம்பவே முடியல. இந்த டிராமால டைகரும் நடிச்சானா? அந்த டைகரை பத்தி என்கிட்ட பேசவே பேசாத. காலங்காத்தால தூக்க கலக்கத்துல வந்து எமல எப்படி விழுந்தான் தெரியுமா? அதனாலதான் உன்னோட டிராஃபி அதே இடத்துல போட்டுட்டு போயிட்டீங்க. ஏய், அப்படின்னா நீங்க அதை கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா, அது இப்ப டைகர் வீட்டு வாசல்ல நல்லா ஜொலி ஜொல்லின்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கேயே விட்டுட்டு வந்தீங்க? அவ வீட்டு வாசல்லையா? இப்ப எனக்கு சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும். சாப்பிட்டு நிறைய நேரம் தூங்கணும். என் வழியில குறுக்க நிக்காத. ஆமா, இங்க என்ன நடந்தது? போய் இங்கிருந்து போன் சொல்றேன்ல. பார்ட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஜோயி. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி, எங்களோட கிஃப்ட பாக்குறியா? தாராளமா காட்டுங்க. அங்க பாரு. ஹேப்பி பர்த்டே அலெக்ஸ். நாங்க உன்னுடைய நண்பர்கள். அனிமேலியாவுக்கு நீ கிடைச்சது ரொம்ப பெரிய பக்ஷம். உன்னால அனிமேலியாவுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதனால இப்ப நான் சொல்ல வர்றது, பல வருஷத்துக்கு நீ ஆரோக்கியமா வாழணும். இதுதான் என்னோட ஆசை. காட் காட். ஓ.